இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தாயாம் திருஅவை நிசான் நகரத்தினுடைய புனித பெரிய கிரகோரியாருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர் வந்து புனித பெரிய பாசில் என்பவருடைய அன்பு சகோதரர். இந்த குடும்பமே புனிதர்கள் நிறைந்த ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். இவருடைய தந்தை பாசில் ஒரு புனிதர், இவருடைய தாய் எமிலியா ஒரு புனிதர், இவருடைய பாட்டி மேக்கரீனா ஒரு புனிதை, இவருடைய சகோதரி மேக்கரின் ஒரு புனிதை. அப்படி என்று குடும்பத்தில் உள்ள அனைவருமே புனிதர்களாக வாழ்ந்த ஒரு அழகான திருக்குடும்பம் என்று கூட சொல்லலாம். இந்த புனித நிசா நகரத்து கிரகோரியார் கப்படோசியா நகரத்தினுடைய 3 தந்தையர்களில் மிக முக்கியமான ஒரு தந்தையாக கருதப்படுகிறார். வாழ்க்கையில் மிக சோதனையான காலங்களை இவர் வாழ்ந்தாலும் கடைசி வரையில் இறைவனுக்காக நிலைத்து நின்று திருச்சபையினுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பிய தந்தையர்களில் மிக முக்கியமான ஒரு தந்தையாக கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஆரிய தப்பிரை அதிகமாக இருந்த ஒரு நேரம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதத்தன்மையையும் இறைத்தன்மையையும் சந்தேகிக்கிற ஒரு தப்பிரை தான் அந்த தப்பிரை. அந்த தப்பிரைக்கு எதிராக மறைவுரைகள் ஆற்றியும் எழுத்து பணி மூலமாகவும் அந்த தப்பரிலிருந்து திருச்சபையை காத்தவர், பிறகு மக்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பியவர். இவருடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார், சந்தேகிக்கப்படுகிறார், தன்னுடைய சொந்த மக்களாலே வெறுக்கப்படுகிறார், தன்னுடைய சொந்த நண்பர்களாலே காட்டி கொடுக்கப்படுகிறார். இருந்தாலும் கடைசி வரையில் விசுவாசத்தில் நிலைத்து நின்று திருச்சேவினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே உழைத்து மறித்தவர் தான் இந்த நிசா நகரத்தினுடைய புனித கிரகோரியார். இவருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் எப்பவுமே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டிய ஒரு கருத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இன்றைய மன்னாவனுடைய அந்த சேனலினுடைய கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் உறவுகள் வந்து தங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க நம்மிடம் கேட்பார்கள். பல்வேறு நேரங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம், அவர்கள் தொடர்ந்து கேட்ட பரிந்துரைகள் கடவுளால் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கப்பட்டிருப்பது தான் நிதர்சனமான உண்மை. பாதி நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள். ஒரு சில பேர் இந்த வேலைவாய்ப்பிற்காக நன்றி, அல்லது எங்களது குடும்பத்தில் என்னுடைய மகனுடைய நோய் நீங்கியதற்காக நன்றி, திருமணம் கூடி வந்த ஒரு கருத்திற்காக நன்றி, அன்பு உறவுகளுடைய ஜப பரிந்துரையால் எங்கள் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் நடந்திருக்கு அப்படி என்று பலர் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுவதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எதற்காக இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்மதாண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் யாக்கோபு, யோவான், சீமோன் மற்றும் அந்திரேயா ஊருக்கு செல்கிறார். அங்கே திருத்தூதர் பேதுருவுடைய மாமியார் காய்ச்சலால் இருப்பதைக் கண்டு அவர்களுக்கு நோயினின்று விடுதலை தருகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதற்கு பிறகு பலர் இயேசுவிடத்தில் வருகிறார்கள், நோயினின்று குணப்படுத்த, தீயாவிகளை விரட்ட, அப்படி என்று பலர் வந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு தனிமையில் ஜெபிக்க சென்றார் என்றும், அந்த ஜெபத்திற்கு பிறகு மறுபடியும் மக்களை அவர் குணப்படுத்தினார். அதற்கு பிறகு வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக அவர் அந்த இடத்தை விட்டு சீடர்களோடு சென்றார் என்கிற நற்செய்தி வாசகத்தை தான் நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே உடல் ஆற்றல், உள்ள ஆற்றல், ஆன்மீக ஆற்றல் அப்படிங்கிற 3 விதமான ஆற்றல்கள் இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே உடல் ஆற்றல் இருக்கிறது, உள்ள ஆற்றல் கூட இருக்கிறது. ஆனால் ஆன்மீக ஆற்றல் இருக்கிறதா, ஆன்மீக ஆற்றல் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கான சான்று தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆன்மீக ஆற்றலை ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஜெப வாழ்வால், தந்தையோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட உறவால் அதை பலப்படுத்தினார் என்று விவிலியத்தில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய புதுமைகளை 4 வகைகளாக விவிலி அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். முதலாவது, பிணிபோக்கும் குணமளிக்கும் ஒரு பணி. இரண்டாவது, பேய்களை விரட்டுகிற பணி. மூன்றாவது, இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு பணி. நான்காவது, உயிரோடு இறந்தவர்களை எழுப்புகிற வாழ்வழிக்கும் புது வாழ்வழிக்கும் ஒரு பணி. இந்த 4 வகையான பணிகளில் நமது ஆண்டவர் அதிகமாக செய்தது குணமளிக்கிற ஒரு பணி தான்.
இந்த குணமளிக்கிற பணியை அவர் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது, ஆற்றலாக இருந்தது. அவர் தந்தையோடு கொண்டிருந்த உறவு, அந்த உறவின் வழியாக, ஜபத்தின் வழியாக அவர் பெற்ற ஆற்றல், அந்த ஆன்மீக ஆற்றலின் வழியாகத்தான் பல்வேறு புதுமைகளை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பல்வேறு புதுமைகள் நடக்க வேண்டும் என்று அவளோடு ஏங்கி ஜபிக்கிற நம்மளுடைய ஜபம் இயேசுவினுடைய ஜபத்தைப் போல உண்மையான ஆற்றல் மிக்க விசுவாசமுள்ள ஒரு ஜபமாக இருக்கிறதா? நம்மாலும் ஜபத்தின் மூலமாக புதுமைகளை பெற்று கொள்ள முடியும் என்கிற ஆறுதலான செய்தியையும், ஜப வாழ்வு மட்டுமே மனிதர்களாகிய நமக்கு நம்மையும் கடவுளோடு இணைத்து அந்த உடல் ஆற்றல், உள்ள ஆற்றல், ஆன்மீக ஆற்றல் மூன்றையுமே பயன்படுத்தி நிறைவான கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ வழி அமைக்கும் என்கிற செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். உடல் ஆற்றலோடு, உள்ள ஆற்றலோடு, ஜபத்தின் வழியாய் ஆன்மீக ஆற்றலையும் பெற்று நிலைவாழ்வு வாழ, நிறைவாழ்வு வாழ இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.